ஒரு குக்கர்ல சவ் சவ் ஒரு காயை நல்லா தோல் எல்லாம் சீவிட்டு இந்த சைஸ்ல வெட்டி எடுத்துர்க்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு நாலு பல் பூண்டு, மஞ்சள் தூள், கடலை பருப்பு, பாசி பருப்பு ரெண்டுமே 50-50 கிராம் எடுத்திருக்கேன். ரெண்டும் சேர்த்து 100 கிராம். இப்போ பருப்பையும் சேர்த்துருவோம். கடலை பருப்பு பாசி பருப்பு ரெண்டுமே சேர்த்துக்கிட்டா கூட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். நல்லா வெந்து நல்லா கெட்டியாக தான் இருக்கணும், அதனால் இவ்வளோ போதும். தேவையான உப்பு, அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாய், அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு துண்டு தேங்காயை வெட்டி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்து 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கால் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள். இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா காய் பருப்பு எல்லாம் நல்லா குழைவாக வெந்துருச்சு. கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டால் போதும், பருப்பு குழஞ்சிருக்கும். அதே போல் கடலை பருப்பு கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்ச வழியாக தேங்காய் அதை சேர்த்துடலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி, மிக்சி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, இப்போ கலந்து விடலாம். நிறைய தண்ணியெல்லாம் வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் வந்து ரொம்ப கெட்டியாக வச்சுக்காம ஓரளவுக்கு இந்த மாதிரி கூட்டு மாதிரி ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நான் கொஞ்சமாக தண்ணியாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா இதை நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு தனித்தனியாக சாம்பார் இதெல்லாம் வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி வச்சிட்டோம்னா ஒரே இதாக ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், அதனால் நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டாச்சு. அந்த பச்சை வாடை போகிறதுக்காக தான் ரொம்பையும் கொதிக்க வைக்க வேண்டாம், அவ்வளோதான். இதோட நம்ம இறக்கிட்டு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, அடுத்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் கலர் மாட்டமே கருவேப்பிலை. இப்போ கூட்டில் ஊற்றிடலாம், அவ்வளோதான். தாளித்து ஊற்றுனதுக்கப்புறமா அப்படியே எடுத்து சாம்பார் இந்த மாதிரி நம்ம குழம்புலாம் வைப்போம் பார்த்திங்களா, அந்த குழம்புக்கு பதில் இதை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து இது சைட் டிஷ்ஷாக மட்டும் வச்சுக்கிறாம மெயின் டிஷ்க்கே இதை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு கூட ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அதே சமயம் காரம் வந்து நான் அந்த பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த காரம் மட்டும்தான். நீங்கள் மிளகாய் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சூப்பரான ஒரு சவ் சவ்வில் ஒரு கூட்டு ரெடி ஆயிடுச்சு.